அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் 100 நாள் 100 கேள்வியுடன். தம்பி, 2021-27 ரைட், இதை சொல்லிக்கொண்டே செய்கிறேன் தம்பி. இது மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி, முதன்முறையாக நான் செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு பலரால் இந்த கேள்வியை செய்ய முடியுமாக இருக்கும். முதலாவது நான் செய்து காட்டுறேன், ஷால்லா அதுக்கு பிறகு பலரால் இந்த கேள்வியை செய்ய முடியுமா இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாரும் பொதுவாக செஞ்சு காட்டுவாங்க உங்களுக்கு. சரி, ஸோ இப்போ நம்ம எடுத்தோம் டிசலுசன்னா, 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டை டைஸ், இந்த தாயக்கட்டை தெரிந்தானே தம்பி? 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். நம்ம அதை என்ன செய்வோம், குலுக்கிட்டு என்ன கீழே போட்டேன்னு சொல்லி சொன்னால், அதாவது சுண்டினோம்னு சொல்லி சொன்னால், 1லிருந்து 6க்கு இடைப்பட்ட வேண்டிய ஒரு நம்பர் அந்த தாயக்கட்டையில் வரையும். இந்த கேள்வியில் சொல்றாரு, இந்த தாயக்கட்டைய 4 தடவைகள் மேலே எரிகிறார். எத்தனை தடவை? 4 தடவைகள் மேலே எரிகிறார். இந்த முக்கியமான கேள்வி, கடைசி வரைக்கும் ஒரு செகண்டாவது மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் விளங்காது, வீடியோட லென்த் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சரியா, ஒரு செகண்டாவது மிஸ் பண்ண வாங்க. இப்ப இந்த தாயக்கட்டையை 4 தடவைகள் மேலே சொல்றார். ஸோ இந்த தாயக்கட்டையை 4 தடவைகள் தம்பி இங்க போன்ற நேரம் அவரு என்ன செய்து இலக்கம் 6 கிடைக்க பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறாரு, எக்ஸ் என்று சொல்லி சொல்றார். எக்ஸ் வரையறுக்கப்படுற மாறி ஒன்று, ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றார். லைட்டா ஐசிடியை யோசிக்க விடுறாரு, வேரியபிள்ன்ற டேர்ம் சொல்லி. இங்க எக்ஸ் பெறக்கூடிய எல்லா, அதாவது இந்த இடத்துல எக்ஸ் பெறக்கூடிய எல்லா பெருமானங்கள் எனதும் இடை இடையம் ஆகியன முறை. சரியா, எக்ஸ் பெறக்கூடிய எல்லா பெருமானங்கள் எனதும் இடைக்கமா இடையம் ஆகியன முறையன்னு சொல்லி கேட்கிறார். சரியா, இப்ப போர்டை பாருங்க. தம்பி, நான் இந்த இடத்துல ஒரு சார்ட் ஒன்று அடிக்கிறேன் பாருங்க. இந்த சார்ட் வந்து மிகவும் முக்கியம் தம்பி. இவரு இந்த தாயக்கட்டைய மேலே இடக்கூடிய டைம் நான் சொல்றேன். இங்க நான் சொல்றேன் தம்பி, இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இவர் போடுறேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாயக்கட்டைய மேல சொல்றேன். இது செகண்ட் டைம் சொல்றேன். இது தம்பி தேர்ட் டைம் சொல்றேன். இது ஃபோர்த் டைம் சொல்றேன். பெறப்படவில்லை. நல்லா அவதானிக்கணும், ஏன்னா ஒரு செகண்ட்ல இந்த கேள்வி குழம்பி போய். சரியா, சம்டைம் இடம் போதாமல் போகும், இடம் போதாம் போனா நாங்கிட்ட யூஸ் பண்றோம். 100% அவதானிக்கணும், ஏன்னா விளங்குறத விட விளங்காம போறதுக்கான சான்ஸ் தான் கூடுதலாக இருக்கு. அதால உன்னிப்பாக கையில ஒரு பேனை ஒன்று வச்சுட்டு தம்பி, நான் எதை எழுதுறேனோ அதை கட்டாயம் நீங்க நோட் பண்ணத்தான் வேணும். சரியா பாருங்க, இப்ப தாயக்கட்டைய 1வது தடவை ஒரு மேல போட்டுற என்ன கிடைக்கல தம்பி? 1வது தடவையில இவருக்கு நான் சொல்றேன் தம்பி, 6 கிடைக்கல. எனவே நான் என்ன எழுதணும், 0 சொல்லி. 2வது தடவையும் கிடைக்க பெறல, 3வது தடவையும் கிடைக்க பெறல, 4வது தடவை போடுறேன் கிடைக்க பெறல. அப்ப 4 தடவைகளும் இவருக்கு என்ன செய்யப்படல தம்பி? யாரு கிடைக்க பெறல? இந்த 6ன்றது கிடைக்க பெறல. இது ஒரு சான்ஸ். அடுத்தது தம்பி, 2வது தடவை இந்த தாயக்கட்டை இவரு மேல போட்டுருக்கேன். 2வது, இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பங்களை சொல்லலுமே தம்பி. 2வது தடவைன்றதை விட இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லலுமே தம்பி. ஃபர்ஸ்ட் டைம் போட்ட நேரம் இவருக்கு 6 கிடைச்சது, செகண்ட் டைமும் கிடைக்கல, தேர்ட் டைமும் கிடைக்கல, பட் ஃபோர்த் டைம் கிடைச்சது.
சரியா? அடுத்து தம்பி இவருக்கு என்ன செய்யலை, ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சல, செகண்ட் டைமும் கிடைக்கல, தேர்ட் டைம் கிடைக்கிற அதே நேரம் ஃபோர்த் டைம் கிடைக்கிறது. ஐடியா வருங்கிறா? பிறகு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தாரேன், பிறகு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தாரேன். இப்போ கொஞ்சம் பாருங்க, என்ன இது விளங்கினா தான் உங்களுக்கு கேளு, இல்லாட்டி கஷ்டம். தம்பி ஃபர்ஸ்ட் டைம், இது தம்பி கேள்வியே விளங்கிக்கொள்ள கஷ்டமா தெரியுமா? இந்த கேள்வியை விளங்கினாலே பெரிய வேலை. சரி, இது பிறகு செய்து காட்டுறது. ஏன்னா இப்போ நான் செய்து காட்டுறது, நான் எங்கே என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல, செகண்ட் டைம் என்ன செய்து கிடைக்க இல்லை, தேர்ட் டைம் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னா தம்பி இவருக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அதே நேரம் ஃபோர்த் டைம் என்ன கிடைக்குது. ஐடியா கிளியரா? ஐடியா கிளியரா தம்பி? இதே போல் அடுத்தது அவங்களுக்கு எழுதி இயலுமா? சும்மா நான் கேட்குறேன், அடுத்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு எழுதி இயலுமா? தம்பி நான் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல, செகண்ட் டைம் என்ன செய்யுது இப்போ கிடைக்குது. சரி, அடுத்த ரெண்டு மேடம் வேகமாக மார்க் பண்ணுவோம், அப்படியே நிப்பாட்டு மார்க் பண்ணி பாருங்க. சும்மா ட்ரை ஒன்று பண்ணுங்களே தம்பி, வேகமாக. ரைட், இப்போ நம்ம எடுத்தோம் சொல்லுன்னா தம்பி தேர்ட் டைம் என்ன, தேர்ட் டைம் இவருக்கு சரி ரெண்டும் க்ரீன்லே போட்டுருங்க. இது ஒன், இது ஒன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளு. அடுத்தது தம்பி தேர்ட் டைம் என்ன, தேர்ட் டைம் இவருக்கு என்ன செஞ்சுட்டு கிடைக்கல். சரியா? ஃபோர்த் டைம் என்ன செய்யுது, அப்பவும் கிடைக்கல. எனவே இது எத்தனாம் தடவை மாத்திரம் விழுது தம்பி? இரண்டாம் தடவை மாத்திரம் தான் ஆறு விழுது, ஏனைய தடவைகளில் விழல. சரி, அடுத்து தம்பி பாருங்க, மிச்சம் பொறுமை தேவை, அழகாக விளங்கிக்கோங்க. இது முதலாம் தடவை கிடைக்கிறது. இப்போ தம்பி இரண்டாம் தடவை கிடைக்குது, இரண்டாம் தடவை கிடைக்கிற அதே நேரம் தம்பி இவருக்கு மூன்றாம் தடவை கிடைக்கிறது. ஆனால் நான்காவது தடவை கிடைக்குது. சரியா? இது ஒரு என்னது, ஒரு தொடர் ஃபோன், ஒரு செட் ஒன்றுனா. அடுத்தது நான் சொல்கிறேன் தம்பி, சொல்லலுமா? அடுத்தது எனக்கு ஆசையாக்குது வீடியோ அப்படியே நிப்பாட்டிகிட்டே அடுத்த சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு. தம்பி இங்கே என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் இங்கே என்ன செய்யுது, கிடைக்குது. இரண்டாம் தடவையில் கிடைக்குது, அதே நேரம் மூன்றாம் தடவை கிடைக்குது, ஆனால் நான்காவது தடவையில் கிடைக்கல. தம்பி இது மாதிரி ஒரு தொடர்பொண்ணு மேலே என்ன சரிக்குதா? இல்லை. ஐடியா வளங்க. அதே போல் அடுத்து தம்பி இங்கே என்ன செய்யலை, முதலாவது தடவை தம்பி இவருக்கு என்ன கிடைக்கல, இரண்டாவது தடவையில் கிடைக்குது ஆறு. அதே போல் மூன்றாவது தடவையிலையும் ஆறு கிடைக்குது. அதே போல் நான்காவது தடவையிலையும் என்ன செய்யுது, ஆறு கிடைக்குது. ஸோ இங்கேயும் கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது. தம்பி இது என்ன சரி, உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று விளங்கினா கீழே கமெண்ட் பண்ணணும். சரி, இது லேசி ஒரு ஷார்ட்கட் ஒன்று எப்படி தான் சொல்லி சொல்கிறோம், ஆனால் நான் சொல்லித்தரேன் ஷார்ட்கட். அடுத்து தம்பி எங்க நம்ம எடுத்தோம் சொல்லுன்னா, சிம்பிளா சொல்றோம், எங்க முதலாவது தடவையில் கிடைக்கு, முதலாவது தடவையில் கிடைக்கு. ஆனால் இரண்டாவது தடவையில் என்ன செய்யல, கிடைக்கல. மூன்றாவது தடவையிலையும் கிடைக்கல, நான்காவது தடவையிலையும் கிடைக்கல. இது எப்போ, முதலாம் தடவை மட்டும். ஐடியா விளங்குறா?
இதில் அடுத்த காம்பினேஷன் எப்படி வரும் தம்பி? இப்போ நான் பாருங்க, இப்போ என்ன செய்யறீண்டா? முதலாம் தடவை கிடைக்குது, அதே நேரம் இரண்டாம் தடவை கிடைக்கல, மூன்றாம் தடவையும் கிடைக்கல, ஆனால் நான்காவது தடவை கிடைக்கல. அப்போ முதலாம் தடவையும் நான்காம் தடவையும் ஐடியா விழுங்குறா, முதலாம் தடவையும் நான்காம் தடவையும். அடுத்து தம்பி, முதலாம் தடவை கிடைக்குது, அதே நேரம் தம்பி இரண்டாம் தடவை கிடைக்கல, மூன்றாம் தடவை கிடைக்குது, நான்காம் தடவை கிடைக்கல. அடுத்து தம்பி, முதலாம் தடவை எங்களுக்கு என்ன செய்து கிடைக்கு? ஃபர்ஸ்ட் டைம் போடுற நேரம் இலக்கமாறு கிடைக்குது, இரண்டாம் தடவை இலக்கமாறு கிடைக்கல, மூன்றாம் தடவை இலக்கமாறு என்ன செய்து கிடைக்குது, நான்காம் தடவையும் இலக்கமாறு கிடைக்குது. லைட்டா கிளியராகுது இன்னும் 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 போகணும், கிளியராகுது. சரி, நெக்ஸ்ட் தம்பி, இப்போ முதலாம் தடவை என்ன செய்து எங்களுக்கு இலக்கமாறு கிடைக்குது, இரண்டாம் தடவையும் இலக்கமாறு கிடைக்குது, ஆனால் மூன்றாம் தடவை கிடைக்கல, நான்காம் தடவை கிடைக்கல. இது மாதிரி ஒரு தொடர்பு மேலைங்கன்னு சரிக்குதா இல்லையே? தேவனா செக் பண்ணி பாருங்க. அடுத்தது தம்பி, எங்களுக்கு என்ன செய்து முதலாவது தடவை விளக்கம் ஒன்று கிடைக்குது, ஒன்றல்ல விளக்கமாறு கிடைக்குது. இரண்டாவது தடவையும் விளக்கமாறு கிடைக்குது, மூன்றாவது தடவை இலக்கமாறு கிடைக்கல, ஆனால் நான்காவது தடவை இலக்கமாறு கிடைக்கல. நெக்ஸ்ட், இதே பாடமாக்கிட்டு வந்து சொல்கிற இல்லை, நான் ட்ரிக் கொண்டு சொல்லித்தாரு. இது ஆல்மோஸ்ட் மிச்சம் பேர் கேட்ச் பண்ணிப்பீங்க என்ன ட்ரிக்குன்னு. அதுதான் சொல்கிற எஸ்எஃப்டி டீச்சருக்கு என்ன எளிமைக்கணும், ஐசிடியும் எளிமைக்கணும்னு சொல்கிறது இதுக்கு தான். அது புரியறவனுக்கு புரியும், இல்லாதவனுக்கு எவ்வளோ சொல்லியும் புரியாது. அடுத்த நான் சொல்றேன் தம்பி, முதலாம் தடவை ஆறு கிடைக்குது, ஆனால் இரண்டாம் தடவை ஆறு என்ன செய்து அப்பவும் கிடைக்குது, மூன்றாம் தடவை. அடுத்த காம்பினேஷன் நாங்கள் எடுத்தோம் சொல்லுன்னா, எங்களை சிம்பிளா சொல்லிடும், எங்கன்னா ஒரு ஒன்று முதலாம் தடவையும் என்ன செய்து ஆறு பெறப்படுது, இரண்டாவது தடவை தாயக்கட்டை போடுற நேரமும் ஆறு கிடைக்குது, மூன்றாம் தடவையும் ஆறு கிடைக்குது, நான்காம் தடவையும் ஆறு கிடைக்குது. எனவே நான்கு தடவைகளும் என்ன செய்து ஆறு கிடைக்க பெறு. ஐடியா விளங்குறா? சரி, இது விளங்குது. ஓகே, இப்போ என்னென்ன கேட்குற, இடைக்கமா இடையம் கேட்குற, இடைக்கமா இடையம் கேட்குற. சரி, இடைக்கமா இடையத்துக்கு நாம் போகிறதுக்கு முதல்ல இதை இன்னும் சிம்பிளாக சொல்லிலும், தம்பி எத்தனை தடவைகள் அதை நான் சொல்லிட்டு வரேன், ஷார்ட்கட்டை சொல்லிட்டு வரேன். தடவைகள் வந்து நாலு. அப்போ பெறக்கூடிய இந்த தடவைகள், அதாவது நாலு தடவைகள் போடுற நேரமும் ஆறு வரக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? டூ டு த பவர் இன், இன் சமன் நாலு தடவைகள், இன் சமன் நாலு. எனவே டூ டு த பவர் இன், ஸோ டூ டு த பவர் ஃபோர், ஸோ 16, 16 விதங்களில் எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த தாயக்கட்டையை நாலு தடவை போடுற நேரம் வரக்கூடிய பெருமானங்களை மார்க் பண்ணி. இதே ஐசிடியில் தம்பி ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு படித்தா இல்லையா? ஐசிடியில் ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு இதை படித்தா இல்லையா? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். எனவே 16 மெத்தடில் என்ன செய்யணும், எங்களுக்கு தாயக்கட்டையை சுண்டுற நேரம் வரக்கூடிய பெருமானங்களை மார்க் பண்ணி. ஐடியா கிளியர் ஆயிது? சரி, எனவே ட்ரூத் டேபிள் மெத்தடில் பார்த்தா தம்பி எப்படி, 0000 16னா 8081, 4041, 4041, 2021, 2021, 2021, 2021,
0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1. இதே ட்ரூத் டேபிள் மெத்தட். ஐடியா கிளியரா? இப்பயாவது விளங்குதா? இப்ப சரி விளங்குது? சரி போடவா தம்பி, இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இவர் என்ன கேட்டீர? ஃபர்ஸ்டே கேட்டீர இடைன்னு சொல்லி, அதாவது இத இடையை கேட்டி இடைன்னு சொல்லி சொன்னா, தம்பி இந்த இடத்துல ஆறு விழக்கூடிய தடவைகள இடைதான் கேட்டு, ஆறு விழக்கூடிய இடைதான் கேட்டு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா? ஒன்றுகள் மொத்தமா எத்தனை இருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வீடியோ நிப்பாட்டிட்டு அப்படியே கோப்பி பண்ணிட்டு வாங்க. இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 எனவே இடைந்து செல்ல சொல்ற நேரம் தம்பி, எங்களுக்கு சிம்பிளா தெரியும், மொத்தம் கிளை தடவைதானே தம்பி. 10 எக்ஸாம் மார்க்ஸ் இடை கேட்டா 10 எக்ஸாம் மார்க்ஸையும் கூட்டி அதை 10 பிரிச்சோம். சோ இந்த இடத்துல நான் எழுதுறேன், எல்லாம் கூட்டினா 32. இது எத்தனை மெத்தட்ஸ்ல தம்பி விளையிலும்? 16 விதத்தில் அது கிடைக்க பெறும். எனவே இடைன்றது 2. விளங்குது? ஐடியா கிளியர் ஆகுது? சரி, அடுத்த கேட்டிர இடையம். இடையம் சொல்ல சொன்னா என்ன? இடையம் சொல்ல சொன்னா என்ன? இடையம் சொல்ல சொன்னால் எங்களுக்கு தெரியும் தம்பி, இரண்டாம் காலனைய கேட்கிறார். இரண்டாம் காலனைய கேட்கிறார். Q2 Q2 சொல்ல சொல்றது N plus 1 கிளரண்ட் ஆவது 8. எனவே என்னன்றது எத்தனை? 16. சோ 16 பிளஸ் 1 17 கீழ் 2 8.5 ஆவது 8. ஐடியா வந்து, சோ 8.5 8 எப்படி கண்டுபிடிக்கிறேன்? போடுகுவாங்க, இதெல்லாம் அழிக்கிறேன், இதெல்லாம் அழிக்கிறேன், எல்லா வீடியோ நிப்பாட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இடைன்ற கதை ஓகே தானே? எனவே இப்ப உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் எல்லாம் விட்டேலும் இடைன்னு சொல்ல சொல்ற கன்செப்ட் வச்சுக்கொண்டு அந்த ஆன்சர்ஸ் விட்டுடுவாங்க. இப்போ நாங்க எடுத்தால் நல்லா அவதானிக்கணும். இதுக்கு தம்பி எல்லாத்த விட அதிகமான அவதானம் தேவை. தம்பி 4 தடவைகளும் நல்லா பாருங்க, 4 தடவைகளும் 6 விழக்கூடிய சான்ஸ் எத்தனைக்குது? என்ன தம்பி மேல குளுக்கிற நேரம் நீங்க பாருங்க, 0 தடவை 0 தடவை 6 விழுறது, 6 விழும். சோ தம்பி 0 முறை 6 விழும் எத்தனை நேரம்? அதே பிறகு 1 முறை 6 விழும் சந்தர்ப்பம் எத்தனை கிர? 2 முறை 6 விழும் சந்தர்ப்பம் எத்தனை கிர? 3 முறை 6 விழும் சந்தர்ப்பம் எத்தனை இருக்கிற? 4 முறை 6 விழும் சந்தர்ப்பம். இது ஒரே அட்டவணை உண்டாவே போட்டுன்னு லேசி. இப்ப நான் கேட்கிறேன் தம்பி, 0 முறை 6 விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை? ஒரே ஒரு விதத்துல தான் என்ன செய்யணும்,
ஒரு தடவையாவது ஆறு விழாம இருக்கு. தம்பி நான்கு முறையும், முதலாவது முறை போடுற ஆறு விழுறு, இரண்டாம் முறையும் போடுற ஆறு விழுறு, மூன்றாம் முறையும் போடுற ஆறு விழுறு, நான்காவது முறையும் போட்டு ஆறு விழுறது எங்க மட்டும் தம்பி? ஒன்று 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 ஒன்று. எனவே அதுவும் ஒரு தடவை. ஐடியா பண்ணுங்க தம்பி, ஒரு முறை ஆறு விழக்கூடிய சந்தர்ப்பம், நாலாவது முறை மட்டும், மூன்றாவது முறை மட்டும் விளங்குது. அடுத்து எங்களுக்கு சொல்லுவீங்க, இரண்டாவது முறை மட்டும், இதுல முதலாவது முறை மட்டும். திரும்ப இருக்க சொல்றேன் தம்பி, நாலு தடவை தாயக்கட்டைய போடுற நேரம் எது சரி? ஒரு தடவை தான் ஆறு விழும், மற்ற தடவை வேண்டியது விழுந்துட்டு போயிடும். ஒரே ஒரு தடவை தான் ஆறு விழும் தம்பி. இதுல பாருங்க, முதலாம் தடவை விழல, இரண்டாம் தடவை விழல, மூணாம் தடவை, நாலாம் தடவை மட்டும் விழுது. அப்ப இவரே கவுண்ட் ஆகும். ஒன்று விழல, இரண்டு விழல, நாலு விழல, மூணு மட்டும் விழுது. ஒன்று விழல, மூன்று விழல, நான்கு விழல, இரண்டு மட்டும் விழுது. தம்பி முதலாம் தடவை மட்டும் ஆறு விழுது, மற்ற தடவைகளில் விழல. எனவே இப்படி எத்தனைக்குது? நான்கு. ஐடியா கிளியர்? ஐடியா கிளியர்? அதே போல திரும்ப நீங்க சொல்லுங்க, இரண்டு தடவைகள், அதாவது நான்கு தடவைகள்ல ஏதாவது ரெண்டு தடவை ஆறு விழுகிற சந்தர்ப்பம். இதுல எங்க தம்பி டபுள் ஒன் நீர் மேலே? இங்க டபுள் ஒன் இல்ல, டபுள் ஒன் இல்ல, இங்க டபுள் ஒன் இல்ல, இங்க டபுள் ஒன் இருக்கு. டபுள் ஒன்னுக்குதா இல்லையா? அப்ப ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை, ஐந்து தடவை, வரைங்க. சோ ஆறு தடவைகள்ல என்ன செய்யணும்? இது விழு. ஆறு மெத்தட்ஸ் தம்பி. மூன்று விழக்கூடியது, மூன்று 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 தடவை ஆறுன்றது விழணும். இங்க ஒரு தடவையாவது விழல, ஒரு தடவை, ஒரு தடவை, இரண்டு தடவை, ஒரு தடவை, இரண்டு தடவை, இரண்டு தடவை, மூன்று, முதல் இரண்டாம் தடவை, மூன்றாம் தடவை, நான்காம் தடவை. ஸோ ஒன்று, அடுத்தது இந்த வரியில இல்லை, இந்த வரியில இல்லை, இந்த வரியில இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இரண்டு, இங்கே இல்லை, எங்க? மூன்று தடவை, எங்க? நான்கு. ஸோ அது நான்கு. எனவே இப்போ இதை ஏறுவரிசைப்படுத்த சொன்னால் நாங்கள் எப்படி எழுதுவோம்? பூச்சியத்தை ஒரு தடவை எழுதுவோம். ஒன்றுன்றத ஒன்று 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 நாலு தடவை. இரண்டுன்றத ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை, நான்கு தடவை, ஐந்து தடவை, ஆறு தடவை எடுக்கும். இரண்டுன்றது ஏன்னா இரண்டு ஆறு மெத்தடில் விழு. மூன்று, அதாவது இரண்டு விழுறது, இரண்டு தடவை ஆறுகள் விழுறது, இந்த டூ டேபிள் சொல்லுது. ஸோ மூன்று மூன்று எடுத்து எழுதணும். மூன்று கமா மூன்று கமா மூன்று கமா மூன்று, நாலு ஒன்று. எனவே இதெல்லாம் உங்களுக்கு தம்பி ஈட்ட கண்டுபிடிச்சிருமா? இடம் எத்தனாவது? எட்டு தசம ஐந்து. சோ எட்டு ஒன்பது, அப்ப ரெண்டு என்ன செய்து? இரண்டு இரண்டு, எட்டு தசம ஐந்துனா எட்டாவதையும் ஒன்பதாவையும் கூட்டி இரண்டாவது இரண்டால பிரிக்கும். சோ இரண்டையும் இரண்டையும் கூட்டி இரண்டால பிரிச்சால் தம்பி நாலின் கீழ் இரண்டு. சோ ஆன்சர் இரண்டு. எனவே இடையம் எத்தனை? இரண்டு. ஐடியா கிளியர்? இடையம் இரண்டு. சிம்பிளா சொல்லிடுமா? எழுதும். ஐடியா விளங்குறா இல்லையா? எனவே எத்தனாவது ஆன்சர்னு சொல்லி சொல்றத கேள்வியை பெறட்டி, நீங்க செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுவோம். இது எந்த அளவு பிரயோசனமா இருந்ததையும் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுவோம். ஓகே சரியா ஸ்டூடெண்ட், சந்திப்போம் இன்னொரு நூறு நாள் நூறு கேள்விகள்ல. அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாக்கல்லாஹு.